ஹலோ ஹாய் அண்ட் வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். திஸ் இஸ் விக்னேஷ் மது. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சித்திரை செவானம்ன்ற படத்தோட குட்டி ரிவ்யூ. பிளஸ் டூல எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தாலும் நீட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. நீட்டா கொஞ்சம் செலவாகும் பண்ணி. சித்திரை செவானம் Z5ல வந்திருக்கு. சன் டைரக்டர் ஸ்டன் சில்வாவோட டைரக்டோரியல் டெபியூ இந்த படம். சமுத்திரகனி, சாய் பல்லவியோட சிஸ்டர் பூஜா கண்ணன், ரிமா கலிங்கல் இவங்க லீட் ரோல்ஸ் பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதை களம்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் நடக்குது. பொள்ளாச்சியில் சமீப காலத்தில் நடந்த ஒரு யதார்த்த சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தோட ஒரு இன்ஸ்பிரேஷன்னு சொல்லலாம். முத்துப்பாண்டின்ற ஒரு வில்லேஜர், அவர் ஒரு ஃபார்மர், அவர் ஒரு பொண்ணை டவுனுக்கு அனுப்பி நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஹாஸ்டலில் படிக்க வைக்கிறாங்க. அப்போ நடக்கிற ஒரு சம்பவம், அந்த பொண்ணு அதனால் ஷி கோஸ் மிஸ்ஸிங். காப்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க, சமுத்திரக்கண்ணி டேக்கன் ரூட்டில் அவரும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. பேரலாக வேற ஒரு சம்பவம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது மூணும் சேர்த்து இந்த படம் எப்படி கல்ப்ரிட்ஸை கண்டுபிடிச்சி இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்ற கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மெயின் ப்ளாட்டு. ப்ளாட்டு வந்து ஸ்டோரி எழுதியிருக்கிறது டைரக்டர் ஏஎல் விஜய். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இதுக்கு முன்னாடி வராத மாதிரி அந்த மாதிரி ஸ்டோரி கிடையாது. நிறைய வாட்டி இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு. நீங்கள் ஈசன், விசில் இந்த மாதிரி படங்கள், ஈவன் திருஷ்யம் இந்த மாதிரி படங்கள், இது திருஷ்யம்ன்றது தமிழில் பாபநாசம், நிறையா வந்திருக்கு இந்த மாதிரி படங்கள். ஸ்கிரிப்ட் வைஸ் இந்த படம் புதுசாக ஒன்றுமே ஆஃபர் பண்ணுறது இல்லைன்றது தான் இந்த படத்தோட பிக்கஸ்ட் ட்ராபேக்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தில் அன்பிரடிக்டபிலிட்டி, இல்லைனா நீங்கள் எட்ஜ் ஆஃப் த சீட் வர மாதிரி ஒரு த்ரில்லிங் இமோஷனல் ட்ராமாவாக இருந்தாலும் படம் இமோஷ்னலியும் அவ்வளோ ஒர்க் ஆக மாட்டேங்குது. பிகாஸ் தெர் இஸ்ன்ட் எனி திங் யூ ஹேவன் சீன் பிஃபோர். இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த டாட்டர் ஃபாதர் பாண்டிங், இட் இன்ஸ்டன்ட்லி ரிமைன்ஸ் யூ ஆஃப் கனா, இந்த மாதிரி படங்கள் நிறையா வந்திருக்கு. அதுதான் பிரச்சனை. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சமுத்திரகனி அவர் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நிறையா ப்ளே பண்ணியிருக்காரு. அவருக்கு இது ஒரு பெரிய இது இல்லை, பட் ஹீ கோஸ் டூ மெலோட்ராமேட்டிக். கொஞ்சம் டைலூட் பண்ணியிருக்கலாம், எனக்கு அப்படி ஒரு ஃபீல் ஆச்சு. பூஜா கண்ணன் டெபியூ பெர்ஃபார்மன்ஸ் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஷீ நீட்ஸ் டு இம்ப்ரூவ் அ பிட் மோர் ஆன் ஹர் டப்பிங். ரிமா கலிங்கல் அவங்க மலையாளத்தில் நிறையா மீட்டி ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஷீ டிசர்வ்ட் அ பெட்டர் ரோல் கம்மிங் பேக் டு தமிழ். தமிழ் சினிமாவில் ரெகுலராக இந்த மாதிரி படங்களுக்கு வர வில்லன்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களே தான் இப்போவும் 80ஸில் யாரெல்லாம் எம்எல்ஏ பையன் வில்லனாக இருந்தானோ, பார் ஓனர் பையன் வின்னராக இருந்தாலும் அவங்க தான் இப்போவும் வில்லனாக இருக்காங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த படத்தில் மீண்டும் கண்டினியூ ஆகிட்டே போகுது. ஸ்டன் சில்வா கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்லேயே இருக்கார். ஹீ நீட்ஸ் டு இம்ப்ரூவ். இந்த படம் முடியும் போது ஒரு ப்ரோக்ரஸிவ் டச் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காப் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நீங்கள் ஃபேஸ் பண்ணாலும் நீங்கள் அதை, இது வந்து உங்கள் லைஃபோட எண்ட் இல்லை, நீங்கள் இதுக்கு மீறியும் உங்களால் வாழ முடியும், நீங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பாருங்கன்றது, இட் கைண்ட் ஆஃப் கிவ்ஸ் அ வெரி ப்ரோக்ரஸிவ் அப்ரோச் டு த ஹோல் ஃபிலிம். ஆனால் அதே டைல்யூட் பண்ணுற மாதிரி இவங்க எண்டில் ஒரு கோட் வச்சுருக்காங்க, நம்ம மண்ணும் நம்ம பொண்ணும் நம்ம கண்ணை மாதிரி காப்பாற்றோன்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தோட எனக்கு உடன்பாடு இல்லை. நீங்கள் எவ்வளோ நாள் தான் இந்த மண்ணையும் பொண்ணையும் இந்த பெண்களை ஒரு வெல்த்தோட இக்குவேட் பண்ணி பார்ப்பீங்க, அது எனக்கு இந்த படத்தை இந்த படம் நீங்கள் சொல்ல வர ப்ரோக்ரஸிவ்னஸை டைல்யூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி சித்திரை செவானம் இஸ் அ வாட்சபிள் ஃபிலிம். யூ கேன் வாட்ச் இட் ஆன் Z5. மீண்டும் ஒரு குட்டி ரிவியூடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது விக்னேஷ். தேங்க்யூ, பாய்.